என்ன கிட்ஸ் இன்னைக்கான கதையை பார்க்க எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்னென்னா மாம்பழ தோட்டத்தில் சிறுவன் இந்த கதையை வந்து எங்கேயே நடந்தது வந்து அக்பர் பீர்பால் இருக்காங்க இல்லையா அவங்களோட காலத்தில் நடந்த கதை ஒரு நாள் அக்பர் என்ன பண்ணுவார் அவரோட மாம்பழ தோட்டத்தில் வந்து வாக் போயிட்டு அப்படியே சும்மா ரிலாக்ஸாக எல்லா செடிங்களையும் பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் சுற்றி இருப்பாரு அவர் அந்த மாதிரி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கப்போ அந்த மரத்தில் வந்து நிறைய பழங்கள்லாம் பழுத்துருக்கும் அது எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு சுற்றி வருவார் அப்போது அவர் நடந்து போகிற வழியில் திடீர்னு ஒரு ஆரோ அவர் மேலே படுற மாதிரி வரும் ஆனால் படாமல் அது வே போயிடும் பக்கத்தில் கிட்ட ஜஸ்ட்டில் வந்து அது போயிடும் திடீர்னு இவர் என்ன பண்ணுவார் இப்போ என்ன அங்கே இருக்க ஆளுங்களை கூப்பிட்டு யாரோ வந்து என்னை கொலை பண்ணுறதுக்காக அம்பு விட்டுருக்காங்க இந்த அம்பு விட்டவங்க யாருன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக போய் தேடுங்க இங்கே தான் எங்கேயாவது இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க மாதிரி அந்த ஆளுங்க எல்லாருமே வந்து போய் தேட ஆரம்பிப்பாங்க சுற்றி பார்த்துட்டு இருக்கப்ப ஒரே ஒரு குட்டி பையன் மட்டும் என்ன பண்ணுவான்னா அம்பை கையில் வச்சுட்டு நின்றுட்டுருப்பான் அவனை அவனை கூட்டிகிட்டு வந்து கிங் முன்னாடி நிறுத்துவாங்க கிங் கேட்பார் எதுக்காக என்ன நீ கொலை பண்ண ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்பார் அப்படின்னு அவன் சொல்லுவான் நான் உங்களை கொலை பண்ணுறதுக்காகலாம் ட்ரை பண்ணல நான் வந்து மரத்தில் பழுத்துருக்க அந்த மாங்காவை அறுக்கிறதுக்காக தான் அம்பு விட்டேன் அது மேலே பட்டுச்சுன்னா அது விழும்னு நினச்சேன் ஆனால் அது உங்கள் மேலே வந்து படுறா மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அக்பர் என்ன பண்ண என்ன பண்ணுவார்னா எனக்கு என்ன இவன் ட்ரை பண்ணானோ அதையே இவனுக்கோ செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்ம அந்த மாம்பரம் இருக்கும் இல்லையா அந்த மரத்திலே கட்டிட்டு அம்பு விடுறதுக்கு எல்லோரும் ரெடியாக இருப்பாங்க அவன் மேலே அம்பு வச்சு அவனுக்கு அவனை வந்து அது அவன் மேலே படுற மாதிரி செய்கிறதுக்காக ரெடியாக இருப்பாங்க அப்போது பீர்பால் அங்கே வருவார் அவர் என்ன சொல்வார்னா நீங்கள் வந்து உங்களை மாதிரி உங்களை அவன் எப்படி செஞ்சானோ அதே மாதிரி நீங்களும் அவனை செய்யணுன்னா அவன் மாங்காய் வெயும்பண்ணா அது வந்து உங்கள் மேலே தெரியாமல் பட்டுருச்சு அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும்னா மாங்காவை எய்ம் பண்ணும் அப்போ தான் அவன் மேலே போய் படும் அப்படின்ற மாதிரி சொல்வார் அப்போ தான் அக்பர் புரியும் ஒருவேளை அவன் வந்து என்ன கொள்ளணும்னு நினச்சிருந்தா டேரெக்டாக என் மேலே தான் எய்ம் பண்ணியிருப்பான் அவன் நிஜமாலுமே மாம்பழத்து மேலே தான் எய்ம் பண்ணியிருக்கான் அதனால தான் மிஸ் ஆகி போயிருக்குன்னு அப்போ தான் அவர் ஃபீல் பண்ணுவார் அது வரைக்கும் அவர் என்ன நினப்பார்னா இவன் வந்து வேணும்னே நம்ம மேலே தான் அந்த குறி வச்சிருக்கான் அப்படின்னு நினப்பார் அதுக்கப்புறம் அந்த பையனையும் விட்டுருவாங்க அந்த பையனும் ரொம்ப சந்தோஷமாக போயிருவான்